கட்டுமான களஞ்சியம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பில்டிங் ஃபவுண்டேஷன்ல நம்ம போடுறப்ப என்னெல்லாம் கவனிக்கணும் அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம தேர்ந்தெடுக்கிற கம்பி வந்து குவாலிட்டியான கம்பியா இருக்கணும். நீங்க வந்து வேற எதுல வேணாலும் காம்ப்ரமைஸ் பண்ணலாம், ஆனா கம்பியை பொறுத்த வரைக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. அதுவும் ஃபவுண்டேஷனுக்கு சுத்தமா பண்ணக்கூடாது. இப்ப நம்ம வந்து ஒரு 5-6 மாடி தாங்குற அளவுக்கு இருக்கிற குவாலிட்டியில ஒரு 16 mm கம்பியை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு டபுள் லேயர் வந்து போட்டிருப்பாங்க பாருங்க. அந்த கட்டுற கம்பியை டபுள் லேயர்ல போட்டு நல்ல ஹெவியான ஒரு ஃபவுண்டேஷனுக்கு வந்து இவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மெஷரிங் பண்ணிக்கணும். ஸோ நம்ம வந்து ஒரு பிளான் போட்டுட்டோம் அப்படின்னாக்க அந்த டிராயிங்கை வச்சு, ஸ்ட்ரக்சரல் டிராயிங்கை வச்சு மெஷரிங் வந்து பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த கரெக்டான மார்க்கிங்கில் இன்ஜினியர் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணி நம்ம எவ்வளோ ஹைட்டுக்கு வந்து கொண்டுட்டு போக போகிறோம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பில்டிங்கோட ஃபவுண்டேஷன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக போடுறோமோ அதுதான் அந்த பில்டிங்கோட ரியல் குவாலிட்டி. நீங்கள் என்ன இன்டீரியர் ஒர்க் பண்ணாலும் இல்லை என்ன எக்ஸ்டீரியர் பண்ணாலுமே ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா நம்ம உள்ளே இருக்கிறது எதை வேணாலும் மாற்றிக்கலாம், பட் இது வந்து மாற்ற முடியாதது. கீழே இந்த மாதிரி ஒரு குழி நோண்டி நல்ல ஒரு அந்த பெடல் அப்படின்னு சொல்கிறாங்க, கம்பியாலேயே கட்டி 6x6 வந்து பார்த்தீங்கன்னாக்க பெடல் போட்டிருக்காங்க. ரெகுலராக எல்லாருமே 3x3 தான் போடுறாங்க. இங்கே நோண்டி இருக்கிற ஆழமுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 7 feet வந்து நல்லா நோண்டி இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற தண்ணி எல்லாம் 7 feet ஒரு சின்ன ஊற்று கிடச்சிது, அதில் வந்து இருக்கிற தண்ணி தான். பட் இதை வந்து நம்ம தண்ணியை கொஞ்சம் வெளியில் எடுத்துகிட்டு சிமெண்ட் எல்லாம் போடுறப்ப உங்களுக்கு வந்து செட் ஆகிடும். நம்ம மார்க்கிங் பண்ண இடத்துல கரெக்டாக அந்த பில்லர் வந்து செட் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த பில்லரில் வந்து ஒரு கால் மாதிரி விரித்து விட்டுருப்பாங்க, அதையுமே வந்து நல்லா கட்டிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபவுண்டேஷன் ஒர்க் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ 3 feet போட்டிங்க. இப்போ நிறைய பில்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு எர்த்குவேக் வந்தாலே அப்படியே விழுந்துடுது. ஸோ அதுக்கு காரணம் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இல்லாதது தான். நம்ம மேலே ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வாங்கிடுறோம், பட் இந்த மாதிரி ஃபவுண்டேஷனை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக போடணும். இதை வந்து போட்டுட்ருக்கிறப்ப இவ்வளோ பெரிய குழியா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது ஃபவுண்டேஷனில் மட்டும் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணவே கூடாது. ஸோ இதை வந்து ஸ்ட்ராங்காக போட்டோம்னாக்கா எத்தனை மாடி வேணாலும் நம்ம வந்து ஏற்றி ஏற்றி கட்டிக்கலாம். ஸோ அதுக்கான அந்த பெடல் ஒர்க்கை வந்து கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பெடல் ஒர்க்குக்கு நீங்கள் 16 mm வந்து போடணுங்கிறது கிடையாது, 8 mm அந்த மாதிரி நீங்கள் வந்து பெடல் ஒர்க் வந்து பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து அதையுமே மெஷர் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு அந்த பெடல் வந்து சரியாக உட்காரணும். அதுக்கு வந்து நீங்கள் செங்கக்கல் வைக்கிறத விட இந்த மாதிரி இந்த பிளாக் பிரிக் இந்த மாதிரி பேர்லாம் சொல்கிறாங்க, அப்படியே அந்த கல்லோடு அது வந்து செட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு அந்த பெடல் வந்து மூவ் ஆகாத மாதிரி வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன் ஒர்க்கு வந்து இருக்கணும். ஸோ அவங்க வந்து அந்த கல்லை வந்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா எல்லா இடத்துலையுமே ஏறி பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அது ஆடாமல் இருந்தது அப்படின்னாக்கா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இருக்கிற வேலையெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ இதே மாதிரி நம்ம எத்தனை ஸ்ட்ரக்சரலில் நமக்கு எத்தனை காலம்ஸ் வருதோ அத்தனை காலம்க்கு வந்து முன்னாடியே ப்ரீவியஸ் டேவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பெடல் வந்து கட்டி வச்சிடுறாங்க. கட்டி ஒவ்வொரு பெடலாக வந்து அதில் உள்ளே இறக்கி அதுக்கப்புறமா தான் வந்து நம்மளோட பில்லரை தூக்கி வைக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இந்த பில்டிங்கில் வந்து போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 kambi போட்டிருக்காங்க. மெயின் காலம்ஸில் வந்து 10 kambi 16 mm. அடுத்தடுத்து கொஞ்சம் வெயிட் இல்லாததுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8 kambi வந்து வரும் உங்களுக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுவுமே 16 mm தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம 16 mm வந்து இவ்வளோ 10 kambi வந்து யாருமே போட மாட்டாங்க, மேக்ஸிமம் 4-6 அந்த மாதிரி தான் போடுவாங்க. ஸோ இப்படி 10 kambi போடுறப்போ உங்களோட பில்டிங் வந்து 7-8 floors கூட தாங்கும். இதை கட்டி முடிச்சதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது நான் கொஞ்சம் ஆடாமல் இருக்கணும், ஏன்னா ஜல்லி கொட்டுறப்ப அது அசையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கட்டை வச்சு அதுக்கு வந்து குடிமானத்துக்கு வந்து கொடுத்துட்றாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4:4:6:2 இந்த மாதிரி ரேஷியோவில் அந்த கலவை எம் சாண்ட் இல்லைன்னா மணல் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மணல் டோட்டல் பில்டிங்க்கு யூஸ் பண்ணல அப்படின்னாலும் இந்த மாதிரி ஃபவுண்டேஷனுக்கு மணல் ஆற்று மணல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஆற்று மணல் தான் வந்து மேக்ஸிமம் போட்டிருக்கோம். ஸோ போட்டுட்டு இது வந்து ஆப்பு அடிக்கிறது பீராஞ்சி விடுறதுன்னா சொல்றாங்க அவங்களோட இதுல. இந்த மாதிரி நல்லா குத்தி விடுறப்ப ஏர் லாக்ஸ் இல்லாம உங்களுக்கு வந்து நல்லா டைட் ஆயிடும். சோ எங்கேயுமே ஒரு ஏர் லாக் இல்லாம இருக்கும், அதை வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால் இது வந்து ஈவன் பண்ணுறதுன்னு கூட சொல்லலாம். ஸோ கொஞ்சம் வந்து அது லூஸாக இருக்குது பாருங்கள், ஒரு ஈவினிங்குள்ளேயே வந்து உங்களுக்கு நல்லா டைட் ஆகிடும். அதுக்கு ஒரு 2 times தண்ணி மட்டும் நம்ம ஊற்றி விடணும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்தது பாக்ஸ் கட்டுற வேலை. பாக்ஸை கட்டிட்டு இதில் வந்து கலவையை நல்லா அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற மாதிரி கலவையை மிக்ஸ் பண்ணி அதில் வந்து கொட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 24 hours வந்து அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லும் ஒரு நாளைக்கு 3-4 times அந்த பாக்ஸில் அந்த காங்கிரீட் வந்து இந்த பாக்ஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா செட் ஆகியிருக்கும்.
இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து தண்ணியை வந்து ஊற்றுவாங்க. இந்த பாக்ஸில் கலவை கொட்டுறது மட்டும் முக்கியம் கிடையாது, கலவை கொட்டினதுக்கப்புறம் ஒரு கம்பியை வச்சு உள்ளே நல்லா குத்தி விடணும். அப்படி குத்தி விட்டால் தான் இந்த காலமில் வந்து உங்களுக்கு வெளியில் ஜல்லி தெரியறது, கொஞ்சம் ஏர் மட்டும் அது உள்ளே இருந்தது அப்படின்னாக்கா ஜல்லி வந்து தெரிய ஆரம்பிச்சிடும், அதெல்லாம் தெரியாமல் இருக்கணும். இந்த மாதிரி பார்த்து பார்த்து நீங்கள் ஃபவுண்டேஷன் ஒர்க் வந்து பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களோட பில்டிங் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, புதுசாக வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா கூட இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கம்பியை வச்சு குத்தி விடுறாங்க பாருங்க. மறுநாள் வந்து மூணு தடவை இந்த பாக்ஸ் ஊற்றுறதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றணும் அப்படின்னாக்கா சூப்பராக நம்மளோட ஃபவுண்டேஷனில் இந்த காலம் செட் ஆகிடும்.